திருமண பொருத்தத்தில் கவனிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம் திருமணம் பொருத்தம் இந்த திருமண பொருத்தத்தில் ஒரு சில காரியங்களை கவனிக்கணும் அந்த ஒரு சில காரியங்கள் என்ன திருமண பொருத்தம் பார்ப்பதற்குண்டான ஒரு சில குறிப்புகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது திருமண பொருத்தத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் சகுனம் நிமித்தத்தை விட்டுருவா இன்றைக்கி பொருத்தம் பார்க்கும்போது சகுணம் நிமித்தம் பார்க்குறது ரொம்ப அவசியம் இது ஒன்று இரண்டாவது விஷயம் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிற வழக்கு திருமணம் தவிர்த்துக்கிறது நல்லது இது இரண்டு மூன்றாவது ஜோதிடர் சொல்கிறார் இந்த நட்சத்திரம் தான் சேரும் வெறும் இந்த நட்சத்திரத்தை மட்டும் வைத்து திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது மூன்று ஜாதக பொருத்தத்தப்போ தப்பு எல்லாம் கேள்விகள் ரொம்ப பலமாக இருக்கணும் திருமணம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருப்பா இப்போ என்ன தசா புத்தி நடக்கிறது இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் எப்போப்போ வாளுக்கு அனுகூலியம் உண்டு எப்போ சரியில்லைங்கிற விஷயத்தை பார்க்கணும் நாலு பொருத்தங்களில் குறைஞ்சது ஏழு பொருத்தத்துக்கு மேலே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் திருமண பொருத்தம் பார்க்கணும் மாதிரி ஏழு பொருத்தத்துக்கு மேலே இருந்தால் தான் திருமண பொருத்தங்கள் கூடி வரும் ஐந்து கடைசியாக ஆறாமல் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மன பொருத்தங்கிறது ரொம்ப அவசியமாக இருந்துட்டு வெறும் வேலை மட்டும் கூடி வந்துடுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு திருமணம் பண்ணிடக்கூடாது அவள் ஆசைப்பட்டுட்டான் திருமணம் பண்ணிடக்கூடாது அவளுக்கு பார்த்துட்டேள் அப்படின்னா யோகம் அது மாதிரி ஏதாவது இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்குள்ள கண்டங்கள் ஏதாவது இருக்கா அதாவது ஆயுள் கண்டங்கள் ஏதாவது பாதிக்கப்படுறதா அல்லது ஆயுள் கண்டங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான் திருமணம் பண்ணோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திருமணம் லேட்டாகுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான அவசரங்கள்லாம் பண்ணக்கூடாது அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போய் ஏன் லேட்டாகுது இந்த தசாபுத்தி சரியில்லையா ஒருவேளை இப்போ பண்ணினா ஏதாவது பிரச்சனைகள் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணும் திருமணம் ஆனதுக்கப்புறம் திருமணம் பொருத்த பார்க்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது ரொம்ப நாள் பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பியும் திருமணம் பொருத்த எங்களுக்கு சேருமா சேராதான்னு பார்த்துட்டு இருப்போம் அதெல்லாம் கேட்கவே கூடாது ஆக திருமண பொருத்தம் பார்த்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் பொருத்தம் பார்க்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது பொருத்தம் பார்க்கும்போது பார்த்துட்டு இல்லைனா ஒன்றுக்கு இரண்டு பேர்கிட்ட பார்த்து கேட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறது ஏன்னா ஒருத்தர் சொன்னதை வச்சும் மட்டும் நம்ம கணிக்கக்கூடாது உங்களுக்கும் மனசில் ஒரு திருப்தி வரணும் மாதிரி இப்போ ஜாதகம் இல்லாதவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சுவாமிகிட்ட புஷ்பம் போட்டு பூ போட்டு கேட்டு திருமண பொருத்தங்கள் பார்த்துக்கலாம் அப்படி பார்க்கும்பொழுது அதன் பிரகாரம் சுவாமி கொடுக்கக்கூடிய உத்தரவுல திருமணம் பண்ணிக்கலாம் இது போன்று பல்வேறு விஷயங்கள் பார்த்துட்டேன்னா திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு ஆக திருமண பொருத்தம் பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில குறிப்புகள் நான் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு அனுகூலமாக இருந்துகிட்டு இது இன்றைய ஆன்மீக தகவல் திருமண பொருத்தம் பார்க்கும்போது அதில் குறிப்பிடக்கூடிய சில 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 குறிப்புகள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஆக இன்றைய தினத்தில் பொருத்தமும் பொருத்தத்துக்கு உண்டான முக்கியத்துவம் பற்றி கூட பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்த்த ஆன்மீகத்தவள்னா திருமண பொருத்தம் அதில் ஒரு சில குளிப்புகள் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆக திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம்